இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தோம்னா 10ல் 8 பெண்களுக்கு ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாக தான் இருக்கும். பீரியட்ஸ் இர்ரெகுலராக இருக்கிறது. ஸோ இர்ரெகுலர் பீரியட்ஸ் அப்படின்றது நிறைய பேருக்கு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த ரத்த சோகை இருக்கக்கூடிய நிறைய பெண்களுக்கு பார்த்தோம்னா ஒயிட் டிஸ்சார்ஜ் அப்படின்ற பிரச்சனை இருக்கும், வெள்ளைப்படுதல் பிரச்சனை. இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கிற பெண்களுக்கு பார்த்தோம்னா அடுத்தடுத்து வந்து யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் வருது, ஈஸியாக நமக்கு வந்து கிருமி தொற்று ஏற்படுறது, இது எல்லாமே நம்ம பார்க்குறோம். அப்போ கருப்பட்டி காஃபி எடுக்கிறது, உளுந்தங்களி இல்லை வெந்தயக்களி செய்து சாப்பிட்றது, எல்லாமே நம்ம உடலில் ஹீமோக்ளோபின் லெவலை அதிகரிக்கும். முக்கியமாக பார்த்தோம்னா வெந்தயம், வெந்தயத்தில் அதிகமான இரும்பு சத்து இருக்கு. அதே மாதிரி இந்த மூலிகை வந்து நம்ம உடலில் அயன் அப்சார்ப்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுது. நீண்ட நாட்களாக பசியின்மை தொந்தரவு இருக்குன்னா நம்ம அதே மாதிரத்தை பயன்படுத்தலாம். வணக்கம், நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். உடல்ல ரத்தம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தோம்னா 10ல் 8 பெண்களுக்கு ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா அனிமியா, அதாவது ரத்த சோகை. குழந்தை பருவத்திலிருந்து பெண்கள், வயதானவர்கள் நிறைய பேருக்கு இந்த ஹீமோக்ளோபின் பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கு. நியர்லி வந்து பார்த்தோம்னா இந்த பியூபர்ட்டி அட்டன் பண்ண சமயத்துல இருந்து, முதல்ல பருவம் அடைந்த சமயத்துல இருந்து, அடுத்தது இந்த மெனோபாஸ் டைம்ல நிறைய பேருக்கு பார்த்தோம்னா இந்த ஹீமோக்ளோபின் அப்படின்றது கம்மியாக தான் இருக்கும். அனிமியா, இந்த ரத்த சோகை இல்லாதவங்களே இல்லைன்ற மாதிரி இருக்கு. இந்த காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ண போறோம், எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கணும்? ஜென்ரலா பார்த்தோம்னா நம்ம உடல்ல ஹீமோக்ளோபின் கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சில சிம்டம்ஸ் நமக்கு தெரியும். பொதுவாக யாருக்கெல்லாம் இம்மிடியட்டா உடனடியாக நமக்கு ரத்தம் குறைபாடு ஏற்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ரத்தம் குறைபாடு யாருக்கெல்லாம் ஏற்படுது? ஃபர்ஸ்ட் பியூபர்ட்டி அட்டன் பண்ண பெண்களுக்கு, பெண் குழந்தைகளுக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த 11 வயதுல இருந்து 13-14 வயதுக்குள்ள பியூபர்ட்டி அட்டன் பண்ற குழந்தைகளுக்கு ஸோ சத்தான ஆகாரங்கள் அந்த டைம்ல நம்ம கொடுக்கணும். அடுத்தது பிரெக்னன்சி டைம்ல ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாகும். இல்லை நம்ம உடல்ல நீண்ட நாட்களாக அல்சர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அல்சர் அப்படின்னு பார்த்தோம்னா வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய புண்கள், நமக்கே தெரியாம அதிகமா வயிற்றுல புண்கள் இருக்கும். அதுக்கப்புறம் பைல்ஸ் இருக்கு, ஃபிஸ்டுலா இருக்கு, இல்லை இன்டர்னல் ப்ளீடிங், ஏதோ ஒரு காரணத்தினால வயிறு உள் உறுப்புகள்ல ரத்தம் கசிதல் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாமே ஏற்படும். சரி, இப்போ ஹீமோக்ளோபின் லெவல் அடுத்தது யாருக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கிறவங்க, லிவர் சிர்ஹோசிஸ் இருக்கு, இல்லை ஜாயிண்டிஸ் இருக்கு, கால் பிளாடர் ஸ்டோன், இந்த மாதிரி காரணங்களால நம்ம லிவர் பாதிக்கப்பட்டு அதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளால நமக்கு உடல்ல இந்த மாதிரி அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை ஏற்படுது. அடுத்ததாக ஸ்பிளீன். ஸ்பிளீன்னா நம்ம உடல்ல ஆர்பிசி செல்கள் ப்ரொடக்ஷனுக்கு, இம்யூனிட்டிக்கு, எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஸ்பிளீன்ல ஏதாவது பாதிப்பு இருந்துச்சுன்னா நமக்கு நிச்சயமாக ரத்த சோகை ஏற்படலாம். அடுத்தது போன் மேரோ, இந்த எலும்பு மஜ்ஜைகள்ல ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படும் போது நிச்சயமாக அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை ஏற்படலாம். ரத்த சோகை ஏற்படுறதுக்கு என்னென்ன காரணங்கள்னு பார்த்தோம். ரத்த சோகை இருந்தா நீங்க இந்த அறிகுறிகள் எல்லாம் இருந்துச்சுன்னா நிச்சயமா ஹீமோக்ளோபின் லெவலை செக் பண்ணி பாருங்க. என்னென்ன சிம்டம்ஸ் தெரியும்? கொஞ்சம் தூரம் நடந்தாலே மூச்சு வாங்குதல் மாதிரி இருக்கும், உடல் வெளுத்துக்கிட்டே போகுது. நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம், உடல் வெளுக்குதா பரவாயில்ல நான் கலர் ஆயிட்டேன் இப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அது ஒரு இப்படியே ரத்தம் ரொம்ப ரொம்ப குறைவாக இருந்துச்சுன்னா நமக்கு உடல்ல ஆக்சிஜன் சப்ளைவே ரொம்ப குறைஞ்சி கோமா அந்த ஸ்டேஜுக்கு, அதாவது நினைவே இல்லாத ஒரு நிலைக்கு கொண்டு போய் விட்டுரும். உடல் வெளுத்துக்கிட்டே போகுது, கண்கள் கீழிமைகள்ல வெளுத்துட்டு போகுது. இல்லை நிறைய பேருக்கு இந்த மாதிரி கண் கீழிமைகள் வந்து வெளுத்துட்டு போற பிரச்சனை நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். நாக்கு வெளியேறி போயிருக்கிறது. அதுக்கப்புறம் பீரியட்ஸ் இர்ரெகுலரா இருக்கிறது. ஸோ இர்ரெகுலர் பீரியட்ஸ் அப்படின்றது நிறைய பேருக்கு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி பைல்ஸோ இல்லை ஃபிஸ்டுலா இருக்கு, நம்மளுக்கு அதிகமாக ப்ளீடிங் ஆகிட்டே இருக்குன்னா அதற்கான சிகிச்சைகளை நம்ம தொடர்ந்து எடுத்து அதை வந்து சரி பண்ணணும். ஏன்னா ப்ளீடிங் அதிகமாக இருக்க இருக்க நம்ம உடல்ல ஹீமோக்ளோபின் லெவல் குறைய ஆரம்பிச்சு உடல்ல ஆக்சிஜன் லெவலும் குறைய ஆரம்பிக்கும். அதை நம்ம கரெக்டாக பேலன்ஸ் பண்ணிக்கணும். சரி, இந்த மாதிரியான பார்த்துட்டோம். முக்கியமாக இந்த ரத்த சோகை இருக்கக்கூடிய நிறைய பெண்களுக்கு பார்த்தோம்னா ஒயிட் டிஸ்சார்ஜ் அப்படின்ற பிரச்சனை இருக்கும், வெள்ளைப்படுதல் பிரச்சனை. இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கிற பெண்களுக்கு பார்த்தோம்னா அடுத்தடுத்து வந்து யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் வருது, ஈஸியாக நமக்கு வந்து கிருமி தொற்று ஏற்படுறது, இது எல்லாமே நம்ம பார்க்குறோம். ஸோ இது அடுத்தடுத்து பார்க்கும்போது தான் உடலில் நிறைய பாதிப்புகள் ஏற்படுதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம்.
திடீர்னு நடந்து போயிட்டே இருந்தேங்க, கண் இருட்டி தலை சுத்தல் ஏற்பட்டுச்சு, இதனால எனக்கு வந்து ஹீமோக்ளோபின் லெவல் குறைஞ்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நடந்து போயிட்டே இருக்கேன். எனக்கு படபடப்பு வருது, சின்னதா ஒரு விஷயம் கேட்டாலும் உடனே நான் பயப்படுறேன், ஆன்சைட்டி ஃபியர் வருது, நெஞ்சில வந்து ஒரு படபடப்பு ஏற்படுது. இது எல்லாமே ரத்த சோகை இருப்பதற்கான அறிகுறிகள் தான். இப்போ பொதுவாக அனிமியா, எனக்கு வந்து ஹீமோக்ளோபின் லெவல் 6 கிராம் இருக்கு, 8 கிராம் இருக்குன்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ ஜென்ரலா இந்த ஹீமோக்ளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்றதுக்கு நான் என்னென்ன பண்ணலாம், ரொம்ப எளிமையாக இதற்கான ஹோம் ரெமடிஸ் இருக்கு. வீட்டில் நம்மளுடைய டயட்ல உணவு முறையில் செய்யக்கூடிய மாற்றங்கள், இது கூடவே எடுக்கக்கூடிய சித்த மருந்துகள் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். உணவு முறைகள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தோம்னா கீரை வகைகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கீரை வகைகள் அப்படின்னு சொல்லும்போது நமக்கே தெரியும், முருங்கை. முருங்கை கீரையில் அதிகமான ஹீமோக்ளோபின் இருக்கு. தினமும் இந்த முருங்கைக்கீரையை நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம். முருங்கைக்கீரையை சாப்பிட முடியல அப்படின்றவங்க முருங்கைக்கீரை சாறு மாதிரியோ இல்லை சூப் மாதிரியோ செய்து குடிக்கலாம். முருங்கைக்கீரை சாறு டெய்லி காலையிலேயே இல்லை எம்டி ஸ்டொமக்கில், இல்லைன்னா முருங்கைக்கீரை கஷாயம் டெய்லி காலையில் குடிக்கலாம். ஆனால் ஒரு சிலருக்கு இந்த கஷாயம் குடிக்கும்போது நமக்கு வந்து டயரியா ஆகிறதுக்கு, அதாவது லூஸ் மோஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு நாள் குடிச்சு பாருங்கள், இது ஓகே நமக்கு செட் ஆகுதுன்னா ட்ரை பண்ணலாம், இல்லைன்னா அடுத்த முறைகளையும் நான் சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி முருங்கைக்கீரையை நம்ம உணவில் நிறைய சேர்த்துட்டு வரணும். அடுத்ததாக கருப்பட்டி. இந்த கருப்பட்டியில் தான் நம்மளுடைய அயன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான எல்லா சத்துக்களும் இருக்குன்னு சொல்லலாம். இதில் முக்கியமாக கால்சியம், அயன், ஜிங்க், மெக்னீஷியம் இந்த சத்துக்கள் எல்லாமே கருப்பட்டியில் இருக்குது. அப்போ நேச்சுரலாக நம்ம எல்லாருமே ஒரு ஒரு விட்டமின்ஸ்க்காக ஒரு டேப்லெட், அயனுக்காக ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் எடுக்கிறது, அதுக்கப்புறம் மல்டி விட்டமின் டேப்லெட்ஸ் எடுக்கிறது, இந்த மாதிரி நிறைய ஹேபிட்ஸ் நமக்கு இருக்கும். இது எல்லாமே எடுத்து வச்சுட்டு நேச்சுரலாக நம்ம கருப்பட்டியை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா ரத்தத்தில் ஹீமோக்ளோபின் லெவல் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அப்போ கருப்பட்டி காஃபி எடுக்கிறது, உளுந்தங்களி இல்லை வெந்தய களி செய்து சாப்பிட்றது, இது எல்லாமே நம்ம உடலில் ஹீமோக்ளோபின் லெவலை அதிகரிக்கும். முக்கியமாக பார்த்தோம்னா வெந்தயம், வெந்தயத்தில் அதிகமான இரும்பு சத்து இருக்குது. வெந்த அயம், பேர்லேயே அயம் அப்படின்றது இருக்குது பார்த்தீங்களா, அதுதான். அப்போது வெந்தயம் எடுக்க எடுக்க நமக்கு உடலில் இரும்பு சத்து அதிகமாக கிடைக்குது, ஹீமோக்ளோபின் லெவலும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போது வெந்தய களி அப்படின்னு சொல்லும்போது இதில் வெந்தயம், நல்லெண்ணெய், நல்லெண்ணெயும் சேருது. கருப்பட்டி சேர்த்து செய்யும்போது உடலில் எவ்வளவு நாள் பட்டு ஹீமோக்ளோபின் லெவல் குறைஞ்சிருந்தாலும் ரொம்ப கிடுகிடுன்னு அது உயர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் முக்கியமாக நம்மளுடைய வெஜிடேபிள்ஸ். இப்போ வெஜிடேபிள்ஸில் நமக்கே தெரியும், பீட்ரூட் உணவில் நிறைய சேர்த்து சாப்பிடலாம். அதுக்கப்புறம் கொத்தவரங்காய், சுண்டைக்காய், இது இரண்டுமே நம்ம மறந்த காய்கறிகள், அதாவது நம்ம மறந்து ஒதுக்கி வச்சிட்டோம் அப்படின்னே சொல்லலாம். இந்த சுண்டைக்காயில் நிறைய சத்துக்கள் இருக்குது, முக்கியமாக அயன், இரும்பு சத்து நிறைய இருக்குது. சுண்டைக்காயை வாரம் 2 அல்லது 3 நாட்கள் நம்ம தொடர்ந்து சாப்பிடலாம். சுண்டைக்காயை நல்லா நசுக்கிட்டு தண்ணியில் போட்டணும். இரவு நேரத்தில், இரவு முழுவதும் அது அப்படியே இருக்கட்டும், காலையில் அந்த தண்ணியை எடுத்து நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா நம்ம உடல் அதை சுண்டைக்காய் ஊறின தண்ணியை குடித்தாலே நமக்கு அவ்வளவு இரும்பு சத்து நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி தான் கொத்தவரங்காய். கொத்தவரங்காயை வேர்க்கடலையோடு சேர்த்து நம்ம சமைத்து சாப்பிட்டுட்டு வரும்போது அவ்வளவு இரும்பு சத்து நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா உடல் சோர்வாக இருக்கும்போது இந்த கொத்தவரங்காயை நம்ம வாரத்துக்கு 2-3 நாட்கள் வேர்க்கடலையோடு சேர்த்து சாப்பிடும்போது நமக்கு நிறைந்த ஒரு சத்துக்கள் வந்து கிடைக்கும். அதே மாதிரி குழந்தைகளுக்குமே வந்து பார்த்தோம்னா இந்த இரும்பு சத்து அதிகரிக்க ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், ராகி, கேழ்வரகு. கேழ்வரகு நம்ம உணவில் நிறைய சேர்த்துக்கலாம். கேழ்வரகு அடை செய்து சாப்பிடலாம். இந்த கேழ்வரகு நல்லா நெய்யில் வறுத்துட்டு அதை வந்து வெள்ளமோட சேர்த்து சாப்பிடலாம். கேழ்வரகு புட்டு சேர்த்து சாப்பிடலாம். இந்த மாதிரி சேர்த்து சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது உடலில் ஹீமோக்ளோபின் லெவல் நிச்சயமாக அதிகரிக்கும். ஒரு வாரம் நம்ம தொடர்ந்து இந்த நான் சொன்ன இந்த டயட் எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா நிச்சயமாக அதிகரிக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கரிசலாங்கண்ணி கீரை, இரும்பு சத்து நிறைந்திருக்கக்கூடிய பல கீரை வகைகளில் கரிசலாங்கண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த கரிசலாங்கண்ணியை என்ன பண்ணலாம்னா சாறு எடுத்து வச்சுக்கணும். அதே மாதிரி அதிமதுரம், அதிமதுரம் இந்த மூலிகை வந்து நம்ம உடலில் அயன் அப்சார்ப்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுது. நீண்ட நாட்களாக பசியின்மை தொந்தரவு இருக்குன்னா நம்ம அதிமதுரத்தை பயன்படுத்தலாம். அதிமதுரம் பொடியை எடுத்துக்கணும். இதனோட கரிசலாங்கண்ணி சாறு, இந்த கரிசலாங்கண்ணி சாறு எடுத்து அதிமதுரம் பவுடரில் விட்டு நல்லா கலந்து வெயிலில் வைக்கணும். இந்த மாதிரி ஒரு 3 முறை, ஃபர்ஸ்ட் நாள் வெயிலில் வைக்கணும், உலர்ந்த பிறகு திரும்பவும் அதே கலவையில் கரிசலாங்கண்ணி சாறு விட்டு கலந்து வெயிலில் வைக்கணும். திரும்ப அது நல்லா உலர்ந்த பிறகு திரும்பவும் 3வது முறையும் கரிசலாங்கண்ணி சாறு ஃப்ரெஷ்ஷாக அதில் விட்டு நல்லா கலந்து வெயிலில் வச்சு எடுக்கணும். இந்த மருந்தை மட்டும் சாப்பிட்டுக்கிட்டே வாங்க,
நம்ம உடல்ல எவ்வளவு நாட்பட்ட அனீமியா ரத்த சோகை இருந்தாலும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது அப்படின்னா, இதை தேன்ல கலந்து சாப்பிடணும். குழந்தைகளுக்குனா 2 கிராம், பெரியவர்களுக்குலாம் 4 கிராம் அளவு எடுத்து தேன்ல கலந்து தினமும் காலை இரவு 2 வேளையும் உணவுக்கு முன் நம்ம கலந்து சாப்பிட்டுட்டே வரணும். ஸோ இதை தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வந்தோம்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அதாவது அயன் அப்சார்ப்ஷன் ஒரு சிலருக்கு கம்மியா இருக்கும், போன் மேரோ டிஃபிஷியன்சி இருக்கும், லிவர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்குது, கொஞ்சம் தூரம் நடந்தாலே தலை சுத்தல் மயக்கம் வர மாதிரி இருக்குது, படபடப்பு இருக்குது, இந்த மாதிரி கண்டிஷன் எல்லாமே இதில் குணமாகுது அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த அதிமதுரம் கரிசலாங்கண்ணி இதை வீட்லேயே செய்யுங்க. கொஞ்சம் ஒரு 2-3 நாட்கள் நம்ம இதை தொடர்ந்து செஞ்சு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு 2-3 டேஸ் ஆகுமே தவிர, ஒரு வாட்டி நம்ம செஞ்சு எடுத்து வச்சுட்டு இதை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா எவ்வளவு நாள்பட்டு இருக்கக்கூடிய அதனோட ரத்த சோகை நிச்சயமாக குணமாகும். இதை யார் எல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னா, குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே எடுத்துக்கலாம், இன்க்ளூடிங் பிரெக்னென்ட் லேடிஸ். ஸோ நம்ம குழந்தை சுமக்கக்கூடிய தாய்மார்களும் இதை தாராளமாக எடுத்துக்கலாம். டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா, வெந்நீர்ல கலந்து குடிக்கலாம், இல்லைன்னா நெய்ல கலந்து குடிக்கலாம். இது ரத்தத்தை அதிகரிக்க மட்டும் கிடையாது, லிவர் ரிலேட்டடா ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் இதை எடுத்து எடுத்துக்கலாம். மூட்டுக்கள் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கு, ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இருக்கு, ஆஸ்டியோ போரோசிஸ் கண்டிஷன் இருக்கு, இந்த கண்டிஷன்ல இருக்கிறவங்களும் இதை எடுத்துக்கலாம். இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் இது ஒரே மருந்து அப்படின்னு சொன்னா, இந்த அதிமருந்தும் கரிசலாங்கண்ணி சாறு விட்டு ப்ரிப்பேர் பண்ண இந்த மெடிசன் தான். ஸோ சித்த மருத்துவத்தில் இன்னும் நிறைய மருந்துகள் இருக்கு. நமக்கு உடல்ல ஹீமோகுளோபின் லெவல் குறைவா இருக்கு அப்படின்னா, நான் சொன்ன இந்த வழிமுறைகளை எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க, நிச்சயமா ஹீமோகுளோபின் லெவல் அதிகரிக்கும். நன்றி.